என்ன புது விதமா செய்ய போறீங்க? இதை கொஞ்சம் புது விதமா செய்வோம், டேஸ்டா இருக்கும். சரி ஓகே, நாங்கள் இந்த கனவாய் கறியை கறி தானே, நாங்கள் இந்த கனவாய் பிரட்டல் கறியை வந்துட்டு எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றேன்டா, எங்களுக்காக நீங்கள் வர்றீங்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ள பழகலாம். கணவாய் கறிக்கு தேவையான பொருட்கள் எவை என்பதை பார்ப்போம். சித்தா சொல்லுவோம். கால் கிலோ ஓட்டு கணவாய். ஓட்டு கணவாய் டல் டல். ஓகே, அடுத்தது தேவையான அளவு பால். எவ்வளவு? இது ஒரு தேங்காய் பால். தேங்காய் பால் பாதி கையில் தேங்காய் எடுத்துக்கலாம். பிரெட்ரதனை காய்ச்ச அப்புறம் கொஞ்சம் காணும். மற்ற தூளும் வந்து கணவாய் பிரட்டலுக்கு தேவையான அளவு. ஒரு உருளைக்கிழங்கு போடுறோம் சொன்னால் அந்த கணவாய் கறி வந்து நல்லா பிரட்டி கொடுக்கும். ஒரு உருளைக்கிழங்கு போட்டோம்னா மற்றது கணவாய் கறிக்கு வந்து உள்ளி வாயு மற்றொரு பம்பா வெங்காயம் மூன்று பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் உப்பு கடுகு மற்றது வாசத்துக்கு ரம்பை கருவேப்பமிலை. சரி ஓகே, நாங்கள் இந்த கணவாய் பிரட்டல் கறியை வந்துட்டு எப்படி செய்யறது பார்ப்போம். இந்த கணவாய் கறி செய்கிறதுக்கு முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கணவாயை வந்து நல்லபடியாக வெட்டி எடுக்கணும். என்னென்னா இது அந்த ஓடு இருக்க வழியே அந்த மேசில் வச்சு வெட்டுறது கஷ்டம். பிறகு மேசை உடஞ்சி போடும். நாங்கள் இதை வந்துட்டு கீழே வச்சு வெட்டிட்டு நாங்கள் காட்டுறோம். குண்டா இருந்த கணவாயை வெட்டி எடுத்தாச்சு. ஏன்னா அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ஓட்டு கணவான்ற கேஞ்சா ரெண்டு ஓட்டு கணவாய் ரெண்டு ஓட்டு இல்லைக்கல்லோ இதுலயும் இந்த ஜெத்து எல்லாம் மினிக்கு கழுவினா நல்ல ஓ நல்ல பளிச்சண்டு வருமா. மற்றது கணவாய்க்கு உண்மை ஒரு டேஸ்டான கணவாய் இந்த ஓட்டு கணவாய். இது தேங்காய் சொட்டு மாதிரி இருக்கும் சாப்பிட்டா. தேங்காய் சொட்டு மாதிரி இருக்கும். ஓ நல்ல டேஸ்டான கணவாய் எவிடன்ஸா ஓடு இருக்கு. கொஞ்சம் தான் வந்திருக்கேன். ஓ கால் கிலோ கணவாய் தான் வெட்டி களை விட கொஞ்சமா வந்துச்சு. அடுத்த என்ன செய்வோம்? அடுத்த நாங்க இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வெட்டுவோம். சரி, கணவாய் கறிக்கு தேவையான உருளைக்கிழங்கை வெட்டி எடுத்தாச்சு. அடுத்தது என்னத்தை வெட்டணும்? வெங்காயம் மிளகாய். வெங்காயம் மற்றது பச்சை மிளகாய். இதுக்கு என்ன பச்சை மிளகாய் நூற்று நூற்றா வெட்டணுமா இல்லை சின்ன சின்ன வெட்டணும்? நூற்று ரெண்டா வெட்டி போடுவோம். வெங்காயம் மிளகாயும் வெட்டி எடுத்தாச்சு. உள்ளியை வந்து நீங்கள் என்ன செய்யணும்டா? என்னங்கிறது பேர் உள்ளி உள்ளி இல்லை இல்லை இடிச்சே உரல் 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 என்ன சின்ன உரல் அடிச்சு வச்சு இடிச்சு வைக்கணும். சரி, அப்போ அடுத்து என்ன செய்யும்? அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு ஒருக்கா பொறிச்சு எடுப்போம். எண்ணெயை வந்து கொதிக்க விடுவோம். பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆறு கொதிக்க எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்டா? உருளைக்கிழங்கு போட்டெடுப்போம். நல்லா பொரியணுமே இல்லை பொன் கலர் இல்லை நல்லா பொரியும். உருளைக்கிழங்கு பொரிஞ்சு ஒன்று வந்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்டா சொல்லுங்க. இது எடுப்போமா? உருளைக்கிழங்கு கலர் காணும் பொரிஞ்சிட்டு நல்லா போகிறோம். கணவாய்க்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டால் தான் நல்லது. போட போட்டால் என்ன சரி அப்புறம் கணவாய்க்கு உருளைக்கிழங்கு வித்தியாசம் தெரியாது. அடுத்தது தேவையான அளவு கடுகு. கடுகு ஆ ரைட். வெடிக்குது அப்படி சத்தம். பெருஞ்சீரகம் வெட்டி வச்ச வெங்காய மிளகாய் கருவேப்பம் இலை என்ன ஒரே பொரியலும் யோசிக்க போயிடும். ஒரே பொரியலும் என்ன எப்படி சமைச்சு சாப்பிட நல்லா இருக்கு. வளமை மாரி கொஞ்சம் வித்தியாசமா வித்தியாசமா இருக்கும். இந்த
வெங்காயம் கருவேப்பிலை மற்ற இதெல்லாம் பொரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல வந்து உள்ளியையும் போடணும். இடிச்ச உள்ளியையும் போட்டு வதக்கினா நல்ல வாசமா இருக்கும். இல்லாடி வாசமே இருக்காதோ? இன்னும் வாசமே இருக்கு. அது மாதிரி வித்தியாசமான வாசம். எல்லாம் பொரியட்டும். வெங்காயம் மிளகாய் அதெல்லாம் முதல்ல வதங்கிட்டேனே, சொட்டபடி வாசம் வருது. இடிச்சு போட்டு உள்ளி வதக்குறது எனக்கு கொஞ்ச நாளா வாசமே வருது இல்ல. உங்களுக்கு காய்ச்சல் அடிப்பினால இடிச்சு இந்த உள்ளிய வந்து நாங்க இடிச்சிட்டு பொரிச்ச மாட்டா நல்ல ஒரு வாசம் வரும். இது உடனே இந்த தாளிச்ச உருளைக்கிழங்கு அடுத்த முக்கியமானவர் போட்டு கணவாய் தலைவர் கணவாய் என்ன செய்யணும்? வதங்கி வந்துட்டு பால விடுவோம். பிழிந்து வைத்த தேங்காய் பால், அதாவது கறிக்கன் வச்சு. சரி, ஆள் சைலண்ட் ஆயிட்டு பொரியல் சத்தன. அடுத்து தேவையான அளவு தூள், தேவையான அளவு உப்பு. ஓகே, இவெல்லாம் நல்லா பிரண்டு அவியட்டும். கிண்டி விடுங்க, கலந்து விடுங்க. கலக்குறேன், கலந்து விடுங்க. சிதண்டு கொண்டு வரணும். என்ன செய்யணும்? கறி என்ன மாதிரி முழு பருவத்துக்கு வந்துட்டோம். அம்மா சாப்பிட்டா உண்மையாச்சி வருது, எனக்கு சும்மா எழுது. ஆனா உண்மையா இப்படிதான் கடை வைக்கிற காய்ச்சி சாப்பிடும் தெரியுமா? சட்டப்படி ஒரு கரணி அளவுக்கு எடுத்துட்டு போகுது. சும்மா நான் வாசமா சட்டப்படி ரெடி ஆயிட்டேன். கறியை வந்து அடுப்புல இந்த வைக்கினதுக்கு அப்புறம் தான் இது தேசி புளி விடணும். சிலர் வந்து ரஜி சரக்கு போடுவாங்க, ஆனா உண்மையிலே அது பிள்ளை அப்படி போட கூடாது. அப்படி போட்டா அந்த கனவாக்கறி ஒரு தன்மை இல்லாமல் இது நல்லா இருக்கு. சரி, சட்டப்படி. ஓகே, கனவாக்கறியை வந்துட்டு குடிச்சு பார்ப்போம். என்ன சீதா குடிக்கிறேன், பயப்படுது. கனவாக்கறி என்னடா இப்படி இருக்கு சிவப்பு கலர்ல? குடிச்சு பார்க்க இல்லாததானே. சிவப்பு கலர் ஒரு ரத்த கலர் சிவப்பு தான். சிவப்பு இதுதான் கனவா பிரெட்டல். நாங்க இப்படிதான் பிரெட்டு சாப்பிடு. நீங்க சொன்ன சரிதான். இந்த உருளைக்கிழங்குக்கும் கனவாய்க்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு. அதான் இந்த கனவா சைஸ்ல உருளைக்கிழங்கு மட்டும். ஓகே ஓகே ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த கனவாயை வந்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம். உண்மை கவனம் இதுல கனவா இது தெரியும். ஓகே, எங்க சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க. ஓகே, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.